எல்லோருக்கும் வணக்கம். தானம் செய்வதற்கு நம்மிடம் என்ன இருக்க வேண்டும்? அதை ஒரு கதை மூலம் அறியலாம். ஒரு நாள் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம், எல்லோரும் கர்ணனையே கொடைவள்ளல் என்கிறார்களே, அப்படி அவன் பிரமாதமாக என்ன செய்து விட்டான், என்ன கொடுத்து விட்டான்? அப்படி அவன் கொடுத்திருந்தாலும் அவை யாவும் என்னுடைய பொருள்தானே என்றான். அதற்கு கிருஷ்ணர், உண்மைதான் அர்ஜுனா, உன்னை விட கர்ணனை புகழ்வது முட்டாள்தனம்தான் என்றார். பிறகு தொடர்ந்து பேசினார், அர்ஜுனா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். 6 மாதங்களுக்கு பின் நான் ஒரு யாகம் செய்ய போகிறேன். அதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் சேர்த்து விட்டேன். விறகு ஒன்றுதான் பாக்கி. அதை நீ யாக காலத்தில் எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். விறகுக்காக 6 மாதம் முன்னதாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று எண்ணினான் அர்ஜுனன். கிருஷ்ணா அந்த சமயம் சீட்டு கொடுத்தனுப்பு, அனுப்பி வைக்கிறேன் என்றான். மழைக்காலம் வந்தது. வானமே பொத்துக்கொண்டு விட்டார்போல் மழை பெய்தது. அந்த மழை நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் 20 வண்டிகளில் யாகத்திற்கு விறகு அனுப்புமாறு அர்ஜுனனுக்கு சீட்டு அனுப்பினார். அதை பார்த்த அர்ஜுனன், சமயம் தெரியாமல் விறகு கேட்கிறானே என்று திட்டியபடி, இப்போது சௌரியப்படாது என்று சொல்லி வண்டிகளை திருப்பி அனுப்பிவிட்டான். ஏனென்றால் விறகுகள் மழை நேரத்தில் நனைந்து விட்டன. அதனால் அர்ஜுனனால் கிருஷ்ணருக்கு விறகு கொடுக்க முடியவில்லை. திரும்பி போகும் காலி வண்டிகளை விசாரித்த கர்ணன் விவரம் அறிந்து, தன் நாட்டிலுள்ள பழைய வீடுகளை இடித்து அதிலுள்ள உத்திரங்கள் மரங்களை அந்த 20 வண்டிகளிலும் ஏற்றி அனுப்பினான். அதோடு மட்டுமில்லாமல் தன் வண்டிகள் 2 சேர்த்து அனுப்பினான். 4 மாதங்கள் ஆகின. பகவான் கிருஷ்ணரை சந்தித்தான் அர்ஜுனன். கிருஷ்ணா, யாகத்தை எப்போது துவங்கப் போகிறாய் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், கர்ணனின் உதவியால் யாகம் குறித்த நேரத்தில் நடந்து முடிந்து விட்டதே என்றார். அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விவரத்தை கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், கர்ணன் எனக்கு மழைக்காலம் என்று கூட பாராமல் பழைய வீட்டின் உத்திரங்களை உடைத்து எனக்கு விறகுகளை அனுப்பினான். அர்ஜுனா, இப்பொழுதாவது புரிகிறதா? கர்ணன் உன்னை விட கொடையில் உயர்ந்தவன் என்று. கொடைக்கு பொருட்களும் காலமும் ஒரு பொருட்டே இல்லை, மனம்தான் வேண்டும் என்றார் கிருஷ்ணர். இதனை கேட்டதும் அர்ஜுனன் புரிந்து மனம் தெளிவடைந்தான். நாமும் முடிந்த அளவு உதவுவோம். உதவ இயலாவிட்டாலும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தாலே போதும், நமக்கு நன்மைதான். நாமும் தினந்தோறும் முடிந்தவரை தானம் செய்து பகவானின் திருவடிகளை பற்றினால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.